Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு மழை காலத்துல கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க groceries எல்லாம் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பால் குக்கர்ல பால் காய்ச்சறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பால் குக்கர் வாங்கின வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு அதுக்காக சரி தினம் காலையில் எடுக்கிறதுக்கு முடியல, சரி இன்னைக்கு இதெல்லாம் எடுக்கிறச்ச அதையும் சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்னு இப்போ வந்து காமிக்க போகிறேன். பால் குக்கரில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக வாங்கினதும் நல்லா ஒரு லிக்விட் சோப்போ ஏதோ போட்டு கழுவி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த விசில் இருக்குது பாருங்கள், இது வந்து துரக்க வரும். நான் இப்போ சவுண்டு வந்துட்டுருக்கு, இது அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், அங்கே ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம பால் பேக்கெட்டை பிரித்து இதில் ஊற்றிடணும். இதில் நீங்கள் எவ்வளோ, நான் இன்றைக்கி அரை லிட்ரு ஊற்றிருக்கேன், நீங்கள் எவ்வளோ கொள்ளளவு உள்ள குக்கரோ அந்த அளவு ஊற்றிக்கலாம். இது வந்து 1.5 லிட்ரு குக்கர், 1 லிட்ரு வரைக்கும் காய்ச்சிக்கலாம். ஏன்னா அவங்க 1.5 லிட்ருன்னு சொல்லுவாங்க, நம்ம 1.5 லிட்ரு ஊற்றிட்டோம்னா அது மேல் வரைக்கும் வந்துடும், அப்புறம் சரியாக காயாது. அதனால 1 லிட்ரு நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு அடுப்பை குறைச்சி வச்சிடணும். ஏன்னா அடுப்பை ஹையில் வச்சிட்டோன்னா பாத்திரங்கள் கொஞ்சம் கருகிடும். மீடியமில் கூட வச்சுட்டு அப்படியே நீங்கள் வேலை செய்யலாம். பாருங்கள் இப்போ விசில் வருது, இந்த மாதிரி வரணும் விசிலு. விசில் வர்ற நேரம் என்ன பண்ணணும், அடுப்பை குறைச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா காயும் பால். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நல்லா காஞ்சிருச்சு, உங்களுக்கு விசில் வரணுங்கிறதுக்காக, விசில் சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், போதும். பாருங்கள் அவ்வளோதான், நல்லா அப்படியே பாருங்கள் நல்லா ஆட வந்து நல்லா காஞ்சிருச்சு பால். இந்த லைட் கூட போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி நல்லா எல்லோ கலராக ஆட வந்துடும். அப்புறம் நீங்கள் அப்படியே மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த சூடு இருக்கிறதுனால நல்லா ஆட கட்டி வரும், அதுவும் பசும்பால் இருந்தால் சூப்பராக வரும். அடுத்ததாக வந்து நான் இப்போ வந்து உப்புமா பண்ணிடலாம். காலையில் உப்புமா பண்ணிவிட்டு இந்த பொருட்களையெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து அரிசி உப்புமா தான் பண்ண போகிறேன். மாவெல்லாம் தீந்து போச்சு, அதனால் சரி இன்றைக்கி நான் ஏற்கனவே அரிசி உப்புமா எப்படி உடைக்கிறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். இதுதான் அந்த அரிசி உப்புமா மிக்ஸு, இந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இந்த உப்புமா அதுவும் மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போ மழை வேற வெளியில் பேஞ்சிட்ருக்கா, சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி, நீங்கள் இந்த மாதிரி கடாயில் வேணாலும் செய்யலாம், இல்லை குக்கரில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறேன். 1 அளவுக்கு எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் இல்லை 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சிருச்சு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஏன்னா மிளகெல்லாம் இருக்குது, காரம் இருக்கும், கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இந்த வச்சுருப்போம் இல்லையா எடுத்து வச்சுருக்க உப்புமா மிக்ஸியும் போட்டுக்கலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பால் குக்கரோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம காலை வேலையில் நிறைய வேலைகள் இருக்கும், இதை வச்சு அப்படியே அடுப்பில் குறைச்சி வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பாருங்கள். இப்போ ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு உப்புமா பண்ணிகிட்ருக்கலாம், இல்லாட்டி நம்ம பாலில் சட்டி இல்லை ஊற்றி கரண்டி வச்சு கிளறிட்டு பக்கத்துலேயே நிற்கணும். இந்த பால் குக்கரில் அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, இதுக்கு தேவையான உப்பையும் இப்போவே போட்டுருணும், ஏன்னா அப்புறம் சரியாக மிக்ஸ் ஆகாது. நீங்கள் இதில் வந்து வெங்காயம் கேரட் அதெல்லாம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சும்மா பிளெயினாக தான் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த உப்புமா மிக்ஸை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு எந்த நேரம் வேணும்னாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்காக தான் சரி இந்த வ்ளாகில் இதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி, நான் வந்து 1 அளவுக்கு இதில் எடுத்திருக்கேன் இல்லையா, 3 டம்ளர். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தேங்காய் பூ 2 டீஸ்பூன். நான் வந்து ஃப்ரீசரில் திருகி வச்சுருக்க தேங்காய் தான் எடுக்கிறேன். பாருங்கள் இதுவும் திருகி வச்சுருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு வேலையாயிடுது.
உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய கூட போட்டுக்கலாம். இப்போ அப்படியே நல்லா mix பண்ணி விட்டுறலாம். அந்த உப்பு எல்லா இடமும் சேர்ற மாதிரி mix பண்ணிட்டு இத ஒரு மூடியால மூடிட்டு அடுப்பை குறைச்சு வெச்சிரணும். இது வெந்துகிட்டே இருக்குிறதுக்குள்ள நம்ம மத்த டிப்ஸ் பாத்துறலாம். அதுக்குள்ள இங்க என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா கபசூர குடிநீர். நாங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் போட்டு வச்சிருவோம். முன்னாடி மே ஜூன் மாசம்லாம் அடிக்கடி குடிச்சோம். இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு நாள். இது வந்து இம் காப்ஸ்ல வாங்குறது தான் கபசூர குடிநீர்னு. அது வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் போட்டு கண்டிப்பாக குடிச்சிருது. இந்த மாதிரி காலையிலே போட்டு வச்சிருவோம். அது எக்ஸ்ட்ராக்ட் அப்படியே இறங்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இதை வந்து அப்படியே வடிகட்டி குடிச்சிருவோம். இப்போ வந்து மல்லி எப்படி மழையில வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு பார்ப்போம். நான் வந்து ஃபர்ஸ்டே இது வந்து வாங்கிட்டேன். ஒரு கால் கிலோ அளவுக்கு மல்லி இருக்காது தேவைப்படும்னு பாருங்க. பார்க்காம வச்சுட்டேன், வண்டு வந்துருச்சு பாருங்க. அப்படியே கவர் பிரிக்காம நேத்தி தான் அப்படின்னு பாருங்க, வண்டு ஊறுது. அதனால மல்லியெல்லாம் வாங்கின உடனே என்ன பண்ணணும்னா லைட்டாக வறுத்துட்டு வச்சிடணும். இப்போ வந்து ஒரு கிலோ மல்லி வாங்கியிருக்கேன், அரை கிலோ அளவு வறுத்துட்டேன். சரி, அப்புறம்தான் உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு. அதுக்காக தான் சரி இதை காமிச்சிடலாம், ஒரு வீடியோவாக எடுத்து பிளாகாக போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ இது வந்து வறுத்து கொட்டி வச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டாங்க. நிறைய போட்டால் ரொம்ப நேரம் கிளறணும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா டக்குன்னு சூடு வந்துடும். ரொம்ப வறுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி சூடு வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மல்லி வண்டுலாம் வராது, வறுச்சத்துக்கு நல்லா இருக்கும். நம்ம வேணுங்கிறச்ச நம்ம எடுத்துக்கலாம். ரசப்பொடி, சாம்பார் பொடி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாம் இருப்பீங்க, வாங்கி வச்சுருப்பீங்க, எப்படின்னு தெரியாது இல்லையா. அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ கடலைப்பருப்பை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு சும்மா நாள்னா அப்படியே வெயில் காலம்னா வச்சுக்கலாம். ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வச்சுட்டிங்கன்னா கடலைப்பருப்பில் வண்டு வராது. துவரம்பருப்பு கூட கொஞ்ச நாளைக்கு நம்ம சும்மா வச்சுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பாசி பருப்பெல்லாம் அப்படியே டக்குன்னு வண்டு வந்துடும். அதனால இந்த மாதிரி போட்டு நீங்கள் ரொம்ப வாசம் வர்ற வரைக்கும்லாம் வறுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பை தொட்டு பார்த்தா சூடு வரணும். நம்ம வெயிலில் மாடியில் காய வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப வறுத்து கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, இதே மாதிரியே இருக்கணும். தொட்டு பார்த்தா சுடணும், அவ்வளோதான். இப்போ கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா சுட்டுருச்சு. அடுப்புலேருந்து இறக்கி இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஆறின பிறகு டப்பாவில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து இந்த சட்டி சூடாக இருக்குது. இப்போ இந்த சட்டி வந்து சூடாக இருக்குது. இதில் வந்து நம்ம மிளகாயை போட்டு வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். இந்த சூட்லேயே வந்து மிளகாய் வந்து கிறிஸ்பாகிடும். நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அடுப்பும் சூடாக இருக்கும், இந்த பாத்திரமும் சூடாக இருக்கும். இதை அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா மிளகாயும் நல்லா வெயிலில் காஞ்ச மாதிரி சூடாகிடும். நம்ம வறுத்தோம்னா மிளகாயோட இந்த ரெட் கலர்லாம் கருப்பாயிடும். அதனால இந்த மாதிரி போட்டு வச்சிடணும். அது இந்த சூடு ஆறின பிறகு நம்ம மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ உப்புமாவை பார்க்கலாம். பாருங்க நல்லா அப்படியே தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். முன்னாடிலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கச்ச இந்த அடியில் பிடிக்கும் இல்லையா, அதுக்காக ரொம்ப எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டுட்டு சாப்பிடுவோம். இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு உப்புமாலாம் ரொம்ப பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி அடி பிடிக்கணும்னா நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடணும். அப்போ அடி பிடிக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் ஜஸ்ட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கச்சு எங்கள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை பொடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிக் பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாயில் இந்த மாதிரி காம்பு எடுத்தே வருது பாருங்கள். நமக்கு காம்பு எடுக்கிற வேலை கூட மிச்சம், நல்லாயிருக்கு. நான் இப்போ மிளகாய் இதில் போட்டிருக்கேன் இல்லையா, இது ஆறின பிறகு இந்த காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ வந்து
இந்த கடலை பருப்புலாம் நல்லா ஆறிடுச்சு இதெல்லாம் வந்து டப்பால கொட்டி வச்சிரலாம் நல்லா ஆறணும் சூடோட கொட்டினீங்கன்னா நம்ம வறுத்ததே வேஸ்ட் ஆயிடும் அப்புறம் அந்த ஈரம் பட்டு திருப்பியும் வந்து வண்டு வந்துரும் நல்லா ஆறின பிறகு கொட்டி வச்சிரலாம் இப்போ மல்லியும் இதல வந்து கொட்டி வச்சிரலாம் மழை நேரத்துல ஆறட்டும்னு சொல்லி ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அப்புறம் நம்ம வறுத்ததோட எஃபெக்ட் எல்லாம் போய்டும் ஏனா climate கூலா இருக்கு இல்லையா அப்புறம் திருப்பியும் வந்து கூலான மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் பார்த்து ஆறினதும் டப்பால போட்டு மூடி வச்சிருங்க இந்த சொலகுல இந்த மாதிரி இருக்குிறதுனால அந்த ஹீட் எல்லாம் போயிட்டு வேர்வை தண்ணி வராம இருக்கும் முன்னாடிலாம் இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இப்போதான் நம்ம இதெல்லாம் வந்து அப்படியே மறந்து அப்படியே விட்டுட்டோம் நான் எப்பவுமே மழை காலத்துல நம்ம அடுப்பு சமைச்சு முடிச்சதும் நம்ம கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் சூடா இருக்கும் அப்ப இந்த முளகாய் எல்லாம் இந்த மாதிரி ப்ளேட்ல போட்டு அடுப்பு மேல வச்சிருவேன் அது வந்து அப்படியே நல்லா கிறிஸ்பா இருக்கும் இப்ப மழை காலத்துல மல்லி கடலை பருப்பு முளகாய் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கற வீடியோ பார்த்தோம் இது உங்க எல்லாருக்கும் யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Facebook Instagramல அன்னம்ஸ் ரெசிபீஸ் ஃபாலோ பண்ணுங்க thank you